அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனோர் டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். 2020 இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு எக்ஸ்கிரேட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் தர் எலிமினேஷன், அதாவது கழிவுப் பொருட்கள் மற்றும் அவற்றை அகற்றம். ஓகே, ஸோ இந்த தலைப்பில் இருந்து தான் இன்றைக்கு இந்த காணொலியில் 20 கேள்விகள் மற்றும் அதற்கான விளக்கங்களையும் விடைகளையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். வாங்க முதல் கேள்விக்கு செல்லலாம். முதல் கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள எந்த காரணி அட சிறுநீர் உருவாக்கத்திற்கு காரணமாக உள்ளது? இதற்கான முதல் விருப்பம் குறையளவு ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் உள்ளதால். இரண்டாவது விருப்பம் சிறுநீரகத்தின் உள் மெடுலரி என்டர்சிசியத்தை நோக்கி உயர் ஆஸ்மோலாரிட்டி பராமரிக்கப்படுவதால். மூன்றாவது விருப்பம் ஜக்ஸ்டா கிளாமுலார் கூட்டமைவு எரித்ரோபாய்டினை சுரப்பதால். நான்காவது விருப்பம் கிளாமுலார் வடிகட்டுதலின் பொழுது நிலை நீர்ம அழுத்தம் உள்ளதா. என்ன கேட்டிருக்காங்கன்னா, எந்த காரணியின் காரணமாக அடர்த்தியான சிறுநீர் உருவாக்கப்படுகிறது அல்லது எது காரணமாக அமைகிறது, இதான் கேட்டிருக்காங்க. முதல் விருப்பத்தை பாருங்கள், குறையளவு ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் உள்ளதால். கம்மியான அளவு ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் இருக்கிறதுனால சிறுநீர் வந்து அடர்த்தியாக இருக்காது. முதல் விருப்பம் தப்பு. மூன்றாவது விருப்பத்தை பாருங்கள், ஜக்ஸ்டா கிளாமா கூட்டமைப்பு எரித்ரோபாய்டினை சுரப்பதால் சிறுநீர் வந்து அடர்த்தியாக உருவாக்குனா, அதுவும் கிடையாது. அண்ட் கிளாமுலார் வடிகட்டத்தின் பொழுது நிலை நீர்ம அழுத்தம் உள்ளதால் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் கிடையாது. ஆனால் இதுக்கு சரியான விருப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுநீரகத்தின் உள் மெடுலரி இன்டர்ஸ்டீசியத்தை நோக்கி உயர் ஆஸ்மோலரிட்டி பராமரிக்கப்படுவதால் என்பது தான் இந்த கேள்விக்கு சரியான பதில். ஏன் அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு தெரியும் என்ஏ வளைவில் ரெண்டு லிம்ஸ், ரெண்டு தூம்புகள் இருக்குது. அதே போல் வாசா ரெக்டாவிலையும் ரெண்டு தூம்பு இருக்குது. அப்போ ரெண்டுமே இதில் பார்ட்டிசிபேட் ஆகும். அப்போ இந்த ரத்த ஓட்டத்தில் பாய்வு, வாசா ரெக்டாவில் ரெண்டு தூம்புலையும் நடக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தின் பாய்வும் எப்படி இருக்கும்? கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம், எதிரோட்ட வடிவிலே தான் இருக்கும். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஆஸ்மோலாரிட்டியை பராமரி இடை, அதாவது இந்த மாதிரியான எதிரோட்டம் எது என்லே வளைவுக்கும் வாசா ரெக்டாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த கவுண்டர் கரண்ட் மெக்கானிசத்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடுலரி இன்டர்ஸ்டிட்டியத்தை நோக்கி அதிகப்படியான ஆஸ்மோலாரிட்டியை பராமரிக்கும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், 300 ஆஸ்மோலாரிட்டி -1 இருந்து மெடுலாவில் 1200 ஆஸ்மோலாரிட்டி -1 வரைக்கும் இருக்கும். சரியா? அப்போ இந்த மாதிரியான கிராடியன்ட் நடக்கிறதுனால என்ன நடக்கும்? சோடியம் குளோரைடு மற்றும் யூரியா, சரியா, இது ரெண்டும் தான் இதுக்கு முக்கியமான காரணம். இந்த கிராடியன்ட்டுக்கு முக்கியமான காரணம் சோடியம் குளோரைடு மற்றும் யூரியா, இது ரெண்டும் தான் இதற்கு முக்கியமான காரணம். அப்போ இதன் காரணமாக இந்த உள் இன்டர்ஸ்டிட்டியத்தை நோக்கி, சரியா, அல்லது மெடுலரி இன்டர்ஸ்டிட்டியத்தை நோக்கி அதிகரிக்கப்பட்ட ஆஸ்மோலாரிட்டி 300 1200 மோலார் ஆஸ்மோலாரிட்டி வருது இல்லையா, இதன் காரணமாகத்தான் சாதாரணமாக உருவாக்கப்பட்ட வடிதிரவத்தை விட 4 அடர் மிகுந்த சிறுநீர் உருவாக்க முடியும். ஸோ இந்த கேள்விக்கு இரண்டாவது விருப்பமான சிறுநீரகத்தின் உள் மெடுலரி இன்டர்ஸ்டிஷியத்தை நோக்கி உயர் ஆஸ்மோலாரிட்டி பராமரிக்கப்படுவதால் என்பதுதான் இதற்கு சரியான பதில். கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? இதற்கான முதல் விருப்பம் எண்ணிலை வளைவின் கீழிறங்கு தூம்பானது நீரை ஊடுருவ அனுமதிப்பது இல்லை. இரண்டாவது விருப்பம் எண்ணிலை வளைவின் மேலேறு தூம்பானது எலக்ட்ரோலைட்டுகளை கடத்த அனுமதிப்பதில்லை. மூன்றாவது விருப்பம் எண்ணிலை வளைவின் கீழிறங்கு தூம்பானது எலக்ட்ரோலைட்டுகளை ஊடுருவ அனுமதிக்கும். நான்காவது எண்ணிலை வளைவின் மேலேறு தூம்பானது நீரை ஊடுருவ அனுமதிப்பதில்லை. சி, எந்த கூற்று சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. முதல் கூற்றை பாருங்க, எண்ணிலை வளைவின் கீழிறங்கு தூம்பானது நீரை ஊடுருவ அனுமதிப்பது இல்லைன்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழிறங்கு தூம்பு, அதாவது டிசெண்டிங் லிம்ப்னு சொல்லுவீங்க இல்லையா, அது நீரை தன் வழியே ஊடுருவ அனுமதிக்கக்கூடியது தான் கீழிறங்கு தூம்பு. அப்போ முதல் கூற்று இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க, அதனால் வராது. ரெண்டாவது கூற்றை பாருங்கள், அல்லது ரெண்டாவது விருப்பத்தை, எண்ணிலை வளைவின் மேலேறு தூம்பானது எலக்ட்ரோலைட்டுகளை கடத்த அனுமதிப்பதில்லைன்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. இந்த அசெண்டிங் லிம்ப், மேலேறு தூம்பு என்ன பண்ணுதுன்னா, மின் பகுதிகளை உயிர்ப்புள்ள முறையிலோ அல்லது உயிர்ப்பற்ற முறையிலோ தன் வழியே செல்ல
அனுமதிக்கும். ஓகேயா, இதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அனுமதிப்பதில்லைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டாவது விருப்பம் தவறு. அண்ட் அதுக்கு அடுத்தது மூன்றாவது விருப்பத்தை பாருங்கள். எல்லே வளைவின் கீழிறங்கு தூம்பானது எலக்ட்ரோலைட்டுகளை ஊடுருவ அனுமதிக்குன்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் தவறு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோலைட்டுகளை கீழிறங்கு தூம்பு எப்பொழுதும் அனுமதிக்காது. சி, கீழிறங்கு தூம்ப நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னா, நீரை ஊடுருவ அனுமதிக்கும், ஆனால் மின்பகுளிகளை எலக்ட்ரோலைட்ஸை ஊடுருவ அனுமதிக்காது. சரி, அப்போ ஒன்று ரெண்டு மூணு மூன்று தவறு, ஆனால் நாலாவது இருப்பம் மட்டும்தான் சரி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வளைவின் மேலேறு தூம்பானது என்ன பண்ணாது, நீரை தன் வழியே செல்ல அனுமதிக்காது. அசண்டிலையும் நீரை ஊடுருவ அனுமதிக்காது, ஆனால் மின்பகுளிகளை ஊடுருவ அனுமதிக்கும். ஸோ அதற்கு சரியான பதில் ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான பதில். மனித சிறுநீர் வழக்கமாக அமிலத்தன்மையுடன் இருப்பதற்கான காரணம் என்ன? இதற்கான முதல் இருப்பம், வெளியேற்றப்படும் பிளாஸ்மா புரதங்கள் அமிலத்தன்மையை உருவாக்குகிறது. இரண்டாவது இருப்பம், பொட்டாசியம் மற்றும் சோடியம் பரிமாற்றம் அமிலத்தன்மையை உருவாக்குகிறது. மூன்றாவது இருப்பம், ஹைட்ரஜன் அயனிகள் செயல்மிகு சுரத்தல் மூலம் வடிதிரவத்தினுள் செலுத்தப்படுகிறது. நான்காவது இருப்பம், பெரி டியூபுலார் நுண்குழல்களில் சோடியம் கடத்தி ஒரு ஹைட்ரஜன் அயனிக்கு ஒரு சோடியம் அயனியை பரிமாற்றுகிறது. சி, இந்த கேள்வியே ஏன் அமிலத்தன்மையோடு இருக்குது சிறுநீர், அதுக்கான காரணம் கேட்டிருக்காங்க. நாலாவது விருப்பத்தை பாருங்கள், பெரிய டியூபுலார் நுண்குழல்களின் சோடியம் கடத்தி ஒரு ஹைட்ரஜன் அயனிக்கு ஒரு சோடியம் அயனியை பரிமாற்றுகிறது. இந்த சோடியம் அயனிகளுடைய பரிமாற்றம் நடந்தால் அது காரத்தன்மைக்கு தான் வழிவகுக்கும். அப்போ நாலாவது விருப்பம் கிடையாது. வெளியேற்றப்படும் பிளாஸ்மா புரதங்கள் அமிலத்தன்மையை உருவாக்குகிறது. பிளாஸ்மா புரதங்கள் எப்பொழுதும் அமிலத்தன்மையை உருவாக்குவதற்கு காரணமாக அமையாது. முதல் விருப்பம் தப்பு. பொட்டாசியம் மற்றும் சோடியம் பரிமாற்றம் அமிலத்தன்மையை உருவாக்குகிறது, இதுவும் தவறு. ஆனால் ஆப்ஷன் சியை பாருங்கள், ஹைட்ரஜன் அயனிகள் செயல்மிகு சுரத்தல் மூலம் வடிதிரவத்தினுள் செலுத்தப்படுகிறது. இதுதான் இந்த கேள்விக்கு சரியான பதில். ஏனெனில் இப்போ இந்த செயல்மிகு சுரத்தல் என்ற நிகழ்வு நடக்கும். அப்போ என்ன நடக்கும், அந்த ஃபில்ட்ரேட்டில் ஹைட்ரஜன் அயனிகள் அதில் சேர்றதுனால, அந்த ஹைட்ரஜன் அயனிகளுடைய கான்சன்ட்ரேஷனால தான் என்ன ஆகிறது, அமிலத்தன்மையை பெறுகிறது. சரியா? ஸோ அண்ட் எவ்வளவு இருக்கும் அமிலத்தன்மை, எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய அந்த யூரின் பிஹெச் வந்து 6.0, எவ்வளோ 6.6 வச்சுக்கோங்க, பிஹெச் வந்து 6. அப்போ அந்த பிஹெச் 6ன்றது எதை குறிக்குன்னா, ஓரளவுக்கு அமிலத்தன்மையை குறிக்கும். இதுதான் இதற்கு சரியான பதில். கேள்வி, கீழ்காணும் விருப்பங்களில் எந்த 6 விலங்கினங்கள் நைட்ரஜன் கலந்த கழிவுகளின் வெளியேற்றத்திற்கேற்ப சரியாக வகைப்பட்டுள்ளது? முதல்ல ஏ அமனோடெலிக், பி யூரியோடெலிக், சி யூரிக்கோடெலிக். சரியா, இதற்கேற்ற மாதிரி தான் நம்ம பொருத்தணும். முதல் விருப்பத்தை பாருங்கள், ஏ தவளை பல்லி, பி நீர்வாழ் இருவாழ்விகள் மனிதன், சி கரப்பான் பூச்சி புறா. இரண்டாவது, நீர்வாழ் இருவாழ்விகள், பி வந்து தவளை மனிதன், சி வந்து புறா பல்லி கரப்பான் பூச்சி. மூன்றாவது, ஏ நீர்வாழ் இருவாழ்விகள், பி கரப்பான் பூச்சி மனிதன், சி தவளை புறா பல்லி. நான்காவது, ஏ புறா மனிதன், பி நீர்வாழ் இருவாழ்விகள் பல்லி, சி கரப்பான் பூச்சி தவளை. என்ன கேட்டிருக்காங்க, சி ஏன்றது அமினோடெலிக், எது இதெல்லாம் அமினோடெலிக் கீழே வரும், அம்மோனியாவை கழிவுப்பொருளாக வெளியேற்றுவது. பி வந்து யூரியோடெலிக், எது இதெல்லாம் யூரியாவை வெளியேற்றுது. சி வந்து யூரிக்கோடெலிக், எது இதெல்லாம் யூரிக் அமிலத்தை வெளியேற்றுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட், முதல் விருப்பத்தை பாருங்கள், தவளை மற்றும் பல்லி. சரியா, தவளை என்பது எதில் வரும், ஒரு நீர்வாழ் இருவாழ்விகள். சரியா, தவளை வந்து நீர்வாழ் இருவாழ்விகளில் தான் வரும். அண்டு பல்லி எது எதில் வரும், அது இருவாழ்விகளில் வராது, அது வந்து ஊர்வனல்ல வரும். ஆனால் அமினோடெலிக் என்பது பொதுவாக எங்கே இருக்கும், நீர்வாழ் இருவாழ்விகளில் இருக்கும். ஆனால் பல்லின்னு அங்கே கொடுத்துருக்காங்க, முதல் விருப்பத்தில் ஏ பொருந்தாது. அண்ட் பி நீர்வாழ் இருவாழ்விகள். சரியா, சி நீர்வாழ் இருவாழ்விகளில் எந்த தான் இருக்கும், அம்மோனியோடெலிக் தான் இருக்கும். ஆனால் யூரியோடெலிக்கில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தவறு. ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள், ஏ நீர்வாழ் இருவாழ்விகள் அமினோடெலிக் உயிரினங்கள் என்பவை அம்மோனியாவை வெளியேற்றக்கூடிய செயல்முறையை கொண்டவை. ஸோ நீர்வாழ் இருவாழ்விகளில் எது இருக்குது, அமினோடெலிக். எந்த வகையிலான கழிவு நீக்கம், அம்மோனியா நீக்கம், அமினோடெலிசம் தான் சொல்லுவாங்க. அதே போல் எலும்பு மீன்கள் நீர்வாழ் பூச்சிகளிலும் எது தான் இருக்கும், இந்த அமினோடெலிக் அதுதான் இருக்கும், அமினோவை தான் அம்மோனியாவை தான் வெளியேற்றும். ரைட், அடுத்தது தவளை மற்றும் மனிதன்.
சரியா, நம்மலாம் இருக்கோம் இல்லையா, மனிதன், தவளை, இதெல்லாம் எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷனெல்லாம் எதில் வருவான் அப்படின்னா, எதை கழிவுப் பொருட்களாக வெளியேற்றுறாங்கன்னா, எது யூரியோவை தான், யூரியாவை தான் நம்மலாம் கழிவுப் பொருட்களாக வெளியேற்றுறோம். சரியா, பல நீர்வாழ் இருவாவிகள், கடல் மீன்கள், இதெல்லாம் பாலூட்டிகள், இதெல்லாம் எதை வெளியேற்றுறோம், யூரியாவை தான் வெளியேற்றுறோம். சரியா, கரெக்டு, பிக்கி கரெக்டு. அண்ட் மூன்றாவது ரூபத்தை பாருங்கள், புறா, பல்லி, கரப்பான் பூச்சி. சரியா, புறா, பல்லி அண்ட் கரப்பான் பூச்சி. சி, ஊர்வனை, பறவை, நத்தை, இதெல்லாம் நைட்ரஜன் கழிவுகளை யூரிக் அமிலமாக தான்பா வெளியேற்றும். அப்போ புறா, பல்லி, கரப்பான் பூச்சி எதில் வரும், யூரிக்கோ டெலிக்கு. இப்போ மூணுமே பிக்கு தான் சரியாக பொருந்தது, சிடி ஏன் பொருந்தல அப்படின்றதையும் பார்ப்போம். ஏழு, நீர்வாழ் இருவாழ்விகள், கரெக்டு தான், அம்யூனோ டெலிவிக்கு எடுத்துக்காட்டு நீர்வாழ் இருவாழ்விகள் கரெக்டு தான். ஆனால் பியில் பாருங்கள், கரப்பான் பூச்சி அண்ட் மனிதன். கரப்பான் பூச்சி வந்து யூரியோடெலிக்கில் வராது, அது யூரிக்கோடெலிக்கில் வரும். அப்போ பி ஆப்ஷன் தப்புன்றதால சி வராது. அண்டு நாலாவது ரூபத்தை பாருங்கள், ஏ ஆப்ஷனுக்கு புறா மனிதன். புறா மனிதன் வந்து எதில் தான் வருவாங்க, புறா மனிதன் பாலூட்டிகள்லாம் எதில் வருவாங்க, கரெக்டாக புறா வந்து யூரிக்கோடெலிக், சரியா, அண்ட் மனிதன் வந்து யூரியோ டெலிக்கில் வருவான். அப்போ ஆப்ஷன் டியும் தவறாக தான் கொடுத்துருக்கு, எது மட்டும் தான் சரியாக கொடுத்துருக்கு, ஆப்ஷன் பி. ஏ வந்து நீர்வாழ் இருவாழ்விகள், அதாவது அம்யூனோடெலிக், நைட்ரஜன் கழிவுப் பொருட்களை நீர்வாழ் இருவாழ்விகள் அம்யூனோடெலிக், அம்யூனோ வழிகளை வெளியேற்றுகிறது அம்மோனியா வழியில். அடுத்தது பி வந்து தவளை மனிதன், அது வந்து யூரியோ டெலிக்கில் வரக்கூடியது. சி வந்து புறா, பல்லி, கரப்பான் பூச்சி இவைகள்லாம் யூரியோ டெலிக் வகையிலான கழிவு நீக்கத்தை கொண்டிருக்கின்றன. ஸோ இதற்கு சரியான பதில் பி விருப்பம் தான். கீழ்காணும் எந்த உயிரினத்தில் அதன் கழிவு நீக்க உறுப்பு சரியாக பொருந்தியுள்ளது? இதற்கான முதல் விருப்பம் மனிதன், சிறுநீரகம், செபேசிய சுரப்பிகள். இரண்டாவது விருப்பம் மண்புழு, தொண்டைப்பகுதி, புற உரை, செப்டல் நெப்ரீடியா. மூன்றாவது விருப்பம் கரப்பான் பூச்சி, மால்பிஜின் குழல்கள் மற்றும் என்ட்ரிக்சிகா. நான்காவது விருப்பம் தவளை, சிறுநீரகம், தோல் மற்றும் வாய்க்குழி எபிதிலியம் வழியாக நடக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. சி, எதில் கழிவு நீக்க உறுப்பு சரியாக பொருந்தியுள்ளது? முதல் விருப்பத்தை பாருங்கள், மனிதன், சிறுநீரகம். மனிதனில் சிறுநீரகம் தான் கழிவு நீக்க உறுப்பாக இருக்குது. ஆனால் பக்கத்துலேயே செபேசிய சுரப்பிகள் கொடுத்துருக்காங்க. சி, செபேசிய சுரப்பிகள் நம்மளுடைய தோலில் அந்த வழவழப்பாக வச்சிருக்கிறதுக்கான ஒரு காரணியாக தான் இருக்கும். அது வந்து நம்ம கழிவு நீக்க உறுப்பு சரியா அப்படின்னு சொல்லணும்னா தப்பு. சிறுநீரகம் ஓகே, ஆனால் செபேசிய சுரப்பிகள் வராது. அப்போ முதல் விருப்பம் தப்பு. அதுக்கு அடுத்தது கரப்பான் பூச்சி. மூன்றாவது விருப்பத்தை பாருங்கள், மால்பிஜின் குழல்கள். கரப்பான் பூச்சியில் கழிவு நீக்க உறுப்பு மால்பிஜின் குழல்கள் தான். ஆனால் என்ட்ரிக் சீக்கான்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த என்ட்ரிக் சீக்கம் பகுதின்றது எதுக்கு யூஸ் ஆகுது, டைஜிஷன்ப்பா, ஓகே, உணவு செரிமானத்திற்கு யூஸ் ஆகுது, அங்கே கழிவு நீக்கத்திற்கு பயன்படாது. அப்போ மூன்றாவது விருப்பம் தவறு. நாலாவது ரூபத்தை பாருங்கள், தவளை, சிறுநீரகம், தோல் மற்றும் வாய்க்குழி எபிதிலியம். சி, சிறுநீரகத்தின் வழியாக கழிவு நீக்கம் நடக்கலாம், ஆனால் தோல் மற்றும் வாய்க்குழி எபிதிலியம் வழியாக கழிவு நீக்கம் நடக்காது, தோல் சுவாசம் தான் நடக்கும். அப்போ ஆப்ஷன் டி தவறு. ஆனால் ஆப்ஷன் பியை பாருங்கள், மண்புழுல தொண்டைப்பகுதி, புற உரை, செப்டன், அதாவது ஃபேரிங்கல் நெப்ரிடியா, தொண்டைப்பகுதி நெப்ரிடியங்கள், ஓகே, புற உரை நெப்ரிடியங்கள், செப்டங்கள், செப்டல் நெப்ரிடியங்கள் என மூன்று வழிமுறைகளிலும் கழிவு நீக்கம் சரியாக நிகழ்கிறது. ஸோ அதற்கு சரியான பதில் இரண்டாவது இருப்பும் பி, மண்புழுவானது தொண்டைப்பகுதி நெப்ரிடியா, புற உரை நெப்ரிடியா, செப்டல் நெப்ரிடியா வழியாகத்தான் கழிவு நீக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதுதான் இதற்கு சரியான பதில். கேள்வி, குளாமுலரால் வடிதிரவத்திலிருந்து அதிகபட்சமான எலக்ட்ரோலைட் மற்றும் நீர் நெப்ரானின் எந்த பகுதியின் மூலம் மீண்டும் உறிஞ்சப்படுகிறது? இதற்கான முதல் விருப்பம் என்லே வளைவின் மேலேறு குழல், இரண்டாவது விருப்பம் சேய்மை சுருண்ட குழல், மூன்றாவது விருப்பம் அண்மை சுருண்ட குழல், நான்காவது விருப்பம் என்லே வளைவின் கீழிறங்கு குழல். அதாவது குளாமருலார் வடிதிரவத்திலிருந்து அதிகபட்சமான எலக்ட்ரோலைட் பிளஸ் நீர் கிட்டத்தட்ட 70-80% எந்த பகுதியின் மூலம் உறிஞ்சப்படுதுன்னு கேட்குறாங்க. முதல் விருப்பத்தை பாருங்கள், என்லே வளைவின் மேலேறு குழல் அல்லது மேலேறு தூம்புன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் என்லே வளைவுடைய மேலேறு தூம்பு நீரை தன் வழியே ஊடுருவே அனுமதிக்காது, அப்போ அது உறிஞ்சாதுன்னு தான் அர்த்தம். அப்போ முதல் விருப்பம் வராது. நாலாவது விருப்பத்தை பாருங்கள், என்ஏ வளைவின் கீழிறங்கு குழல் அல்லது கீழிறங்கு தூம்பும். சி, இது நீரை ஊடுருவ அனுமதித்தா கூட கீழிறங்கு குழல் எதை அனுமதிக்காதுன்னு படிச்சிருக்கோம், எலக்ட்ரோலைட்டுகளை அனுமதிக்காது. அப்போ டி ஆப்ஷனும் தவறு. அண்ட்
எல்லை அதாவது இந்த சிறுநீர் நெப்ரானுடைய சேம சுருண்ட குழலுக்கும் இது பொருந்தாது. ஆனால் எதுக்கு மட்டும்தான் இது சரியாக பொருந்தும் அப்படின்னா, அண்மை சுருண்ட குழல் தான் அதிகபட்சமான நீர் ப்ளஸ் எலக்ட்ரோலைட் அண்மை சுருண்ட குழல் மூலமாகத்தான் மீள் உறிஞ்சப்படுகிறது. இதுக்கு காரணம் என்ன? சி, இந்த அண்மை சுருண்ட நுண்குழல்களில் எளிய கியூபாய்டல் தூரிகை எல்லை எபிதீலியம், அதாவது சிம்பிள் கியூபாய்டல் ப்ரஷ் பார்டர் எபிதீலியம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அந்த வகையிலான உட்பூச்சு இந்த அண்மை சுருண்ட குழலில் தான் காணப்படுகிறது. சி, இந்த கியூபாய்டல் தூரிகை எல்லை எபிதீலியம் தான் ரீ அப்சார்ப்ஷனுக்கான பரப்பளவை அதிகரிக்கிறது. இதன் காரணமாக 70-80% நீராகவும் மின்பகுளிகளும் என்னாகுது, மீள் உறிஞ்சப்படும். ஸோ இதற்கு சரியான பதில் அண்மை சுருண்ட குழல் என்பது தான் இதற்கு சரியான பதில். கேள்வி, பாலூட்டிகளில் அதிக அளவு யூரியாவை எடுத்து செல்லும் இரத்த குழல் எது? இதற்கான முதல் விருப்பம் ரீனல் சிரை, இரண்டாவது விருப்பம் மேற்புற பெருந்தமனி, மூன்றாவது விருப்பம் கல்லீரல் சிரை, நான்காவது விருப்பம் கல்லீரல் போர்ட்டல் சிரை. சி, யூரியாவானது கல்லீரலில் இருந்து தான் எடுத்து செல்லப்படும். அப்போ ரீனல் சிரை என்பதும் மேற்புற பெருந்தமணி என்பதும் இந்த கேள்விக்கு பொருந்தாது, ரைட்டா? அண்ட் கல்லீரலில் இருந்து அதாவது கல்லீரல் தமணின்னு சொல்கிறது எதை எடுத்துகிட்டு வரும்னா, யூரியாவை எடுத்துகிட்டு வந்து சேர்க்கும். ஆனால் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லீரல் சிரை என்பது தான் யூரியாவை எடுத்து செல்லும் சரியான அமைப்பு. ஸோ இந்த இரத்த குழல் தான் என்னாகுது, அதிக அளவு யூரியாவை எடுத்து செல்கிறது. கல்லீரல் சிரை தான் இதற்கு சரியான பதில், மற்ற மூன்று விருப்பங்களும் தவறானது. பின்வருவனவற்றுள் அமோனோடெலிக் வகையிலான உயிரின் கீழ் வராததை தேர்ந்தெடு. இதற்கான முதல் விருப்பம் நிலவாழ் இருவாழ்விகள், இரண்டாவது விருப்பம் எலும்பு மீன்கள், மூன்றாவது விருப்பம் நீர்வாழ் இருவாழ்விகள், நான்காவது இருப்பம் நீர் வாழ் பூச்சிகள். என்ன கேட்குறாங்கன்னா, அமோனோடெலிக் வகையிலான உயிரின் கீழ் வராததை தேர்ந்தெடுக்குன்னு கேட்டிருக்காங்க. சி, எலும்பு மீன்கள் என்பவை எதன் கீழே வரக்கூடியது, ஒரு அம்மோனியாவை, சரியா, நைட்ரஜன் கழிவுகளான அம்மோனியா வடிவில் வெளியேற்றக்கூடியது எது, எலும்பு மீன்கள். அதே போல் நீர்வாழ் இருவாழ்விகள் மற்றும் நீர்வாழ் பூச்சிகள் கூட எது, அம்மோனியாவை வெளியேற்றக்கூடியவை. ஓகே, அப்போ எலும்பு மீன்கள், நீர்வாழ் இருவாழ்விகள், நீர்வாழ் பூச்சிகள் இவை மூன்றும் அமோனோடெலிக் வகையிலான உயிரின் கீழே வரும். ஆனால் நிலவாழ் இருவாழ்விகள் மட்டும் எதன் கீழே வராதது, அமோனோடெலிக் உயிரினங்கள் கீழே வராது, சரியா? அப்போ இந்த நிலவாழ் இருவாழ்விகள் இதெல்லாம் எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரியோடெலிக் யூரியா நீக்கி விலங்குகளில் வரும். ஓகே, அப்போ இந்த கேள்விக்கு சரியான பதில் நிலவாழ் இருவாழ்விகள் என்பது தான் அமோனோடெலிக் உயிரின் கீழ் வராத ஒன்றாகும். மேலும் இதற்கான விளக்கத்தை இங்கே பாருங்க. யூரியோடெலிக் விலங்குகள், யூரியோடெலிக் அப்படின்னா எதை வெளியேற்றுவது, யூரியாவை வெளியேற்றக்கூடியது. பாலூட்டிகள், நிலவாழ் இருவாழ்விகள் அண்டு கடல் மீன்கள் இவைகள் அனைத்துமே யூரியோடெலிக் விலங்குகள், யூரியாவை, நைட்ரஜன் கழிவுப் பொருளான யூரியா வடிவில் வெளியேற்றக்கூடியவை. அண்ட் யூரியோடெலிக் விலங்குகளில் ஊர்வன பறவைகள், நில நத்தைகள் மற்றும் பூச்சிகள் இவைகள் அனைத்துமே யூரிக் அமிலத்தை வெளியேற்றக்கூடியவை. ஸோ நைட்ரஜன் கழிவுப் பொருளாக யூரிக் அமிலத்தை வெளியேற்றக்கூடியவை. இன்னும் ஒன்று நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரஜன் கழிவுகள் வந்து மூன்று வடிவங்களை நம்ம படிச்சுட்ருக்கோம். அதில் மிக அதிக நச்சுத்தன்மை வாய்ந்த அமைப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா அம்மோனியா. அம்மோனியா வந்து மிகவும் அதிக நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு கழிவுப் பொருள், நைட்ரஜன் கழிவுப் பொருள். அண்ட் குறைவான தன்மை குடைய அப்படின்றது பார்த்தீங்கன்னா யூரிக் அமிலம். சரி, குறைந்த நச்சுத்தன்மையுடன் எது இருக்கும், யூரிக் அமிலம் காணப்படும். ஓகே, இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. புரோட்டோ நெப்ரிடியா அல்லது சுடர் செல்களை கழிவு நீக்க அமைப்புகளாக கொண்ட விலங்குகள் கீழ்காணவற்றுள் எது, சரியா? சுடர் செல்கள் என்று சொல்லப்படக்கூடிய புரோட்டோ நெப்ரிடியாவை கழிவு நீக்க உறுப்பாக கொண்ட விலங்குகள் கூட சொல்லலாம், ரைட்? தட்டை புழுவினம் அதாவது பிளான் ஏரியா பிளாட்ஃபார்ம்ஸில் வரக்கூடியது எது, சாரி, பிளாட்டி எலிமெண்டஸில் வரக்கூடியது தான் எது, பிளான் ஏரியா அப்படின்றத படிச்சிருப்போம். அந்த பிளான் ஏரியாவில் எந்த வகையிலான அமைப்பு, கழிவு நீக்க அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டோன் எப்படியா தான், ரைட்டா? அடுத்து பாருங்கள், வட்டு உயிர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ரோட்டிஃபர்கள் அண்ட் வலைதச புழுக்கள்லேயும் இது தான் இருக்குது. இந்த புரோட்டோன் எப்படியா என்று சொல்லப்படக்கூடிய சுடர்செல்கள் தான் கழிவு நீக்க அமைப்புகளாக உள்ளன. அண்ட் மூன்றாவது விருப்பத்தை பாருங்கள், தலை நாணிகள் என்று சொல்லப்படக்கூடிய செப்ளோ கார்டாட்டாவில் ஆம்பி ஆக்சஸ்,
சரியா அந்த ஆர்கனைசம். அதுலேயும் என்னதான் இருக்கு, கழிவு நீக்க உறுப்பா புரோட்டோனெப்டியா அல்லது சுடர்சல்கள் தான் இருக்கு. ஆக ஏபிசி மூணுத்திலுமே புரோட்டோனெப்டியா தான் கழிவு நீக்க உறுப்புனா. அதுக்கு சரியான பதில் நான்காவது இருப்பம், மேற்கூறிய அனைத்தும் தான். நம்ம ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, கரப்பாம்பூச்சியுடைய கழிவு நீக்க அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மால்பீஜன் உண்குழல். அதே போல் மண்புழுக்களுக்கு அல்லது வலைதேச புழுக்களுக்கு எடுத்துட்டிங்கன்னா என்ன இருக்கும், நெப்டிடியங்கள் தான் கழிவு நீக்க அமைப்பாக செயல்படும். ஓகே, இதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆன் மிக முக்கியமானது இறால், சரியா? இறால்கள்லாம் எதில் வரும்னா கிராஸ்டேஷியா அப்படின்னு சொல்ல கிராஸ்டேசியன்ஸ்னு சொல்லுவாங்க. இறால்களில் கழிவு நீக்க உறுப்பாக செயல்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணர் நீட்சி சுரப்பிகள், ஆண்டனல் கிளான்ஸ் அண்ட் பச்சை சுரப்பிகள், உணர் நீக்க சுரப்பிகள் மற்றும் பச்சை சுரப்பிகள். இதெல்லாம் எங்கே இறால் போன்ற கிராஸ்டேசியங்களில் கழிவு நீக்க உறுப்புகளாக செயல்படுகின்றன. இதையும் நாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. கேள்வி, யூரோமிக் நோயாளிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக திகழ்வது எது? இதற்கான முதல் விருப்பம் இரத்த மாற்று முறை, இரண்டாவது விருப்பம் ஹீமோடயாலிசிஸ், மூன்றாவது விருப்பம் ஆஞ்சியோபிளாஸ்டி, நான்காவது விருப்பம் சிறுநீரக அறுவை சிகிச்சை. அதாவது யூரோமிக் நோயாளிகள், யூரோமிக் நோயாளிகள்னா என்ன? இப்போ ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் செயலிழந்து போச்சு, சரியா? கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுப் பொருளை வந்து என்ன பண்ண முடியாது, அகற்ற முடியாது. இதனால் என்ன ஆகும், ரத்தத்தில் யூரியாவுடைய அளவு அதிகரிக்கும். ஸோ இந்த நிலையை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், யுரேமியா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த சிறுநீரக செயல் இழக்கப்பட்டவர்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம், யூரோமிக் நோயாளிகள்னு சொல்கிறோம். அப்போ அவங்களுக்கான ஒரு வரப்பிரசாத முறை எதுன்னு கேட்குறாங்க, ரத்த மாற்று முறை. நீங்கள் அப்பப்போ அவங்களுக்கு ரத்த மாற்று முறை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா? டயாலிசிஸ் பண்ணுறவங்களுக்கு ரத்தத்தை நீங்கள் அப்பப்போ வேறு பழைய ரத்தத்தை எடுத்துகிட்டு புது ரத்தத்தை மாற்ற முடியுமானே கிடையாது. இப்போ முதல் விருப்பம் வராது. ஆனால் ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோபிளாஸ்டின்றது இதயத்தோடு தொடர்புடையது, கிட்னிக்கும் ஆஞ்சியோபிளாஸ்டிக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ மூன்றாவது விருப்பம் வராது. அந்த நான்காவது விருப்பம் சிறுநீரக அறுவை சிகிச்சை. சிறுநீரக அறுவை சிகிச்சை செஞ்சிட்டா யூரோமிக் நோயாளிகளுக்கு பிரச்சனை வராமல் இருக்குமானா? கிடையாது, சரியா? அவங்களுக்கான அதே மாற்று சிறுநீரகம் நீங்கள் பொறுத்துனா கூட அதே உறுப்புகள் ஒட்டு ஒருங்கிணைந்து போகணும், அப்படி இல்லைனா அந்த பிரச்சனைகள் வரும். அண்ட் சிறுநீரக அறுவை சிகிச்சை வந்து ஒரு வரப்பிரசாதமாக யூரோமிக் நோயாளிகள்னா கிடையாது. ஏன்னா அவங்க அப்பப்போ என்ன பண்ணணும், சிறுநீரகத்தை சிறுநீரகம் இப்போ பாருங்கள், ஒரு சிறுநீரகம் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், அப்போ அதை வாங்கிறதுக்கு எத்தனையோ லட்சம் வேணும், அப்படின்னா அது வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்காது, ரைட்டா? ஆனால் பி விருப்பத்தை பாருங்கள், ஹீமோ டயாலிசிஸ், சரியா? ஹீமோ டயாலிசிஸ் தான் இதுக்கு சரியான பதில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீமோ டயாலிசிஸ் அப்படின்றதும் ஒரு வகையிலான ஒரு எந்திரம், சரியா? இது இது என்ன பண்ணுது, இந்த ஹீமோ டயாலிசிஸ் என்பது என்ன பண்ணுது, நோயாளியுடைய ரத்தத்தை எடுத்து இந்த ஹீமோ டயாலிசிஸ் மூலயமா என்ன ஆகும், பியூரிஃபை பண்ணி நல்ல ரத்தத்தை மறுபடியும் என்ன பண்ணிடுவாங்க, மனிதர்களுக்கு செலுத்தி விடுவாங்க. ஓகே, அப்போ அந்த எந்திரம், அப்போ ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டியோ அல்லது ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியோ ஹீமோ டயாலிசிஸ் செஞ்சிட்டிங்கன்னா இந்த யூரோமிக் நோயாளிகளுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதுதான் இந்த கேள்விக்கான சரியான விதில், ரைட்டு? அப்புறம் ஈமோ டயாலிசிஸ்னா என்ன? அப்போ ஒரு நோயாளிக்கு வந்து யூரோமியா அப்படின்ற நோயாளி இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய கையில் இருக்கக்கூடிய தமணியில் என்ன பண்ணுவாங்க, ரத்தத்தை அங்கே கையில் ஒரு இது சொருவி அங்கேருந்து ரத்தத்தை எடுத்து அதில் என்ன பண்ணுவாங்க, எபாரின்னு ஒன்று சேர்ப்பாங்க. எதுக்காக எபாரின் போடுறாங்க, எபாரின் அந்த ரத்தத்தில் போட்டால் தான் ரத்தம் என்ன ஆகாது, உறையாது, சரியா? அப்போ அந்த ரத்தத்தை என்ன பண்ணுறாங்க, ஆர்டிஃபிஷியல் கட்னி அதாவது டயாலிசிஸ் யூனிட் இருக்கும் அதுக்குள்ளே அந்த ரத்தத்தை அனுப்புவாங்க. எதை போட்டு, எபாரினை போட்டு அதுக்குள்ளே அனுப்புவாங்க. அண்ட் அந்த டயாலிசிஸ் யூனிட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுருள் போன்ற செலோஃபன் குழாய்கள் நிறைய இருக்கும், சரியா? அந்த செலோஃபன் குழாயில் டயாலிசிங் திரவம்ன்றது அங்கே இருக்கும். அங்கே என்ன பண்ணும், அது ஒரு பிளாஸ்மா போல் செயல்பட்டு நைட்ரஜன் கழிவுகளை டயாலிசிஸ் செஞ்சிடும், சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, சுத்தப்படுத்தப்பட்ட ரத்தத்தை ஆன்டி எபாரின், சரியா, ஆன்டி எபாரின் போட்டால் மறுபடியும் என்ன ஆகும், ரத்தமானது உறையத்துக்கான கான்செப்ட் தான் அது. ஆன்டி எபாரின் போட்டு தான் நம்ம உடம்புல செலுத்துவாங்க. ஓகே, அதுதான் என்ன சொல்லுவாங்க, ஹீமோ டயாலிசிஸ் சொல்லுவாங்க. இந்த ஹீமோ டயாலிசிஸ் முறை தான் நிறைய கிட்னி பிரச்சனைகள் இருக்குது இல்லையா, யூரோமிக் நோயாளிகள் அவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக செயல்படுகிறது. இதுதான் இதற்கான சரியான பதில். அடுத்த கேள்வி, சிறுநீரகங்களின் செயலிழப்பின் காரணமாக இரத்தத்தில் யூரியாவின் அளவு அதிகரிப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதற்கான முதல் விருப்பம் கிளைகோசூரியா, இரண்டாவது விருப்பம் யூரேமியா, மூன்றாவது விருப்பம் அல்காப்டோன் யூரியா, நான்காவது விருப்பம் கீட்டோன் யூரியா.
சரி, சிறுநீரகம் வந்து செயலிழந்து போச்சு, ரத்தத்தில் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக யூரியாவுடைய அளவு அதிகரிக்கிறது, இதுக்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க. நாலாவது விருப்பத்தை பாருங்க, கீட்டோன் யூரியா. சி, கீட்டோன் யூரியா அப்படின்றது என்ன, சிறுநீரில் கீட்டோன் பாடிஸ், கீட்டோன் உடலங்கள் காணப்படுவது தான் கீட்டோன் யூரியான்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அப்போ அது வராது. அதுக்கு அடுத்தது அல்காப்டான் யூரியா பாருங்கள், மூன்றாவது இருக்கும். அல்காப்டான் யூரியான்றது ஒரு ஜெனட்டிக் டிசார்டர், பிளாக் யூரின் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா, கருப்பு சிறுநீர் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க அல்காப்டான் யூரியா, அதுவும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அண்ட் கிளைகோஸ் யூரியா என்பது சிறுநீரில் குளுக்கோஸுடைய இது, இட்ஸ் ஓகே, சிறுநீரில் குளுக்கோஸ் இருந்தால் அதை நம்ம என்ன சொல்லுவோம், கிளைகோஸ் யூரியா அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகே. அண்ட் இதுக்கு அப்போ சரியான பதில் எது, யூரியா அளவு அதிகரிப்பது என்னன்னு தான் சொல்கிறோம், யுரேமியா, ஓகே, இதை தான் நம்ம சொல்கிறோம். அப்போ யுரேமியா நோயாளிகளுக்கு நம்ம என்ன பயன்படுத்தலாம், டயாலிசிஸ் யூனிட்டை பரிந்துரை செய்யலாம். அடுத்த கேள்வி, ஏட்ரியல் நேட்ரியூட்டிக் காரணி பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? இதற்கான முதல் விருப்பம், இந்த காரணி இதயத்தின் ஏட்ரியாவிற்கு வரும் இரத்த ஓட்டம் அதிகரிப்பின் காரணமாக வெளியிடப்படுகிறது, இது நுண்குழல் விரிவாக்கத்தை ஏற்படுத்துகிறது, இதன் மூலம் இரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது, இதன் மூலம் இரத்த அழுத்தம் குறைகிறது. அதாவது ஏட்ரியல் நேட்ரியூட்டிக் காரணி, ANF அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த காரணி இதயத்தின் ஏட்ரியாவிற்கு வரும் இரத்த ஓட்டம் அதிகரிப்பின் காரணமாக வெளியிடப்படுகிறது. இது சரி, ஓகே, இது வந்து கரெக்டான ஒன்று தான். அடுத்தது, இது நுண்குழல் விரிவாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த ஏட்ரியல் நேட்ரியூட்டிக் ஃபேக்டர் அப்படின்றது நுண்குழல் விரிவாக்கத்தை, அதாவது வேசோ டைலேஷனை என்ன பண்ணுது, ஏற்படுத்துகிறது. அண்ட் இதன் மூலம் இரத்த அழுத்தம் குறைகிறது. நாலாவது இருப்பும் கரெக்டு தான், இதனால் ஏட்ரியல் நேட்ரியூட்டிக் காரணியால் இரத்த அழுத்தம் குறையும் தான். ஆனால் மூணாவது இருப்பத்தை பாருங்கள், ஏட்ரியல் நேட்ரியூட்டிக் காரணி மூலம் இரத்த அழுத்தம் அதிகரிக்குதுன்னு கொடுத்துருக்காங்க, இது நடக்காது, சரியா? அப்போ இதில் தவறானதுன்னா அதன் மூலம் இரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது என்ற மூன்றாவது கூற்று தான் இதற்கு தவறான பதில், ஓகே. இரத்தத்தில் உள்ள ஆஞ்சியோடென்சினோஜனை ஆஞ்சியோடென்சின் 1 மற்றும் ஆஞ்சியோடென்சின் 2 ஆக மாற்ற உதவுவது எது? இதற்கான முதல் விருப்பம் ரெனின், இரண்டாவது விருப்பம் வாசோப்ரசின், மூன்றாவது விருப்பம் பெப்சின், நான்காவது விருப்பம் ஆன்டி டயூரெடிக் ஹார்மோன். அதாவது இரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சியோடென்சினோஜனை ஆஞ்சியோடென்சின் 1 மற்றும் ஆஞ்சியோடென்சின் 2 ஆக மாற்ற உதவுவது எதுன்னு கேட்குறாங்க. சரி, பெப்சின் பாருங்கள், இந்த பெப்சின் அப்படின்றது என்ன? சி, பெப்சின் என்றது எண்டோபெப்டிடேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுது, புரோட்டீனை சின்ன சின்ன பெப்டைடாக உடைப்பதற்கு யூஸ் ஆகுது. எது? இந்த பெப்சின். அப்போ இது வராது. அண்ட் அதுக்கு அடுத்தது ஆன்டி டயூரெட்டிக் ஹார்மோன். ஆன்டி டயூரெட்டிக் ஹார்மோன்ன்றது என்னது, நம்ம உடம்பில் நீர் சமநிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஹார்மோன், ஓகே, அப்போ அதுவும் வராது. அண்ட் வாசோப்ரசின் என்பது ஒரு வகையிலான பெப்டைடல் ஹார்மோன், ஓகே, அதுவும் இதற்கு பொருந்தாது. ஆனால் இதற்கு சரியாக பொருந்துவது ரெனின். இதுதான் ஆஞ்சியோடென்சினோஜனை ஆஞ்சியோடென்சின் 1 மற்றும் ஆஞ்சியோடென்சின் 2 ஆக மாற்ற உதவுவது. ஸோ இதற்கு சரியான பதில் முதல் விருப்பம் ரெனின். அடுத்த கேள்வி, பின்வருணவற்றுள் எதிரோட்டம் அல்லது எதிர்மற இயக்கம் எதில் காணப்படுகிறது? கவுண்டர் கார் மெக்கானிசம்னு கூட சொல்லுவாங்க. இதற்கான முதல் விருப்பம் சேகரிக்கும் குழாய், இரண்டாவது விருப்பம் எல்லை வளைவு, மூன்றாவது விருப்பம் அண்மை சுருள் நுண்குழல், நான்காவது விருப்பம் சேமை சுருள் நுண்குழல். அதாவது இந்த கவுண்டர் கார் மெக்கானிசம்னு சொல்கிறோம் இல்லையா, எதிரோட்டம், இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லை வளைவு. ஸோ இது எங்கே இருக்குது, என்லே வளைவு, இதுதான் இதற்கு சரியான பதில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்லே வளைவில் எத்தனை இருக்குது, 2 லிம்ப் இருக்கும், 2 தூம்புகள் இருக்கும். அப்போ இதனுடைய வடிதிரவத்துடைய பாய்வு எப்படி இருக்கும், எதிரெதிர் திசைகளில் இருக்கும், எங்கே, என்லே வளைவில். அதனால தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம், எதிரோட்டத்தை உருவாக்குவது, கவுண்டர் கரண்ட் அப்படின்னு அதை உருவாக்குவதுன்னு சொல்கிறோம். சேகரிக்கும் குழாய், அண்மை சுருள் நுண்குழல், சேமி நுண்குழல், இதெல்லாம் இதற்கு தவறான பதில். இது மட்டும்தான் கரெக்டு, என்லே வளைவு, கவுண்டர் கரண்ட் எதில் இருக்குது அப்படின்னா என்லே வளைவில் தான் காணப்படுகிறது. கேள்வி, பௌமானியன் கிண்ணத்தில் காணப்படும் எபிதீலியல் செல்கள் டேஷ் என்று அழைக்கப்படுகின்றன. இதற்கான முதல் விருப்பம் நெமட்டோசைட்டுகள், இரண்டாவது விருப்பம் போடோசைட்டுகள், மூன்றாவது விருப்பம் கான்ட்ரியோசைட்டுகள், நான்காவது விருப்பம் நெமட்டோசிஸ்டுகள். அதாவது பௌமானியன் கிண்ணத்தில் இருக்கக்கூடிய எபிதீலியல் செல்கள் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா போடோசைட்டுகள் தான் சொல்லுவோம். இந்த கேள்விக்கு சரியான பதில் போடோசைட்டுகள் தான். அப்போ போடோசைட்டுகள்ன்றது என்ன, இது பௌமேனின் கிண்ணத்தில் ஒரு சிக்கலான ஒரு அமைப்பு போடோசைட்டுகள் சொல்லலாம். இதில் சின்ன சின்ன துளைகள் இருக்கும்பா, அந்த துளை வழியாக தான்
என்னாகும், ரத்தமானது வடிகட்டப்படும், அந்த துளை வழியாக தான் ரத்தமானது வடிகட்டப்படும். அப்போ பௌமோனி கிரந்தத்தில் காணப்படக்கூடிய எபிதீலியல் செல்களை தான் நம்ம போடோசைட்டுகள்னு சொல்கிறோம். அண்ட் நெமட்டோசிஸ்ட்டு இதெல்லாம் என்னது, இப்போ நிடேரியா, இப்போ ஜெல்லி ஃபிஷ்லாம் இருக்குது இல்லையா, அதில் காணப்படக்கூடிய ஒரு அமைப்புகள் தான் நெமட்டோசிஸ்ட்டுகள்னு சொல்லுவோம். அப்போ இந்த கேள்விக்கு வராது. அண்ட் கான்ட்ரியோசைட்டு, கான்ட்ரியோசைட் அப்படின்றது என்ன, இதில் ஒரு ஹெல்த்தியான கார்டிலேஜ் திசு இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஒரு செல்லு தான் என்னது கான்ட்ரோசைட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ அதெல்லாம் வராது, எது மட்டும்தான் வரும், போடோசைட்டுகள் மட்டும்தான் பௌமோனியன் கிளத்துக்கு காணப்படக்கூடிய எபிதீலியல் செல்களின் கீழே வரக்கூடியது. ஓகே, அடுத்த கேள்வி, வாசா ரெக்டாவை கொண்டிராத அல்லது எண்ணிக்கையில் மிக குறைவாக கொண்டிருக்கும் நெப்ரான் எது? இதற்கான முதல் விருப்பம் கார்டிகல் நெப்ரான், இரண்டாவது விருப்பம் ஜெக்ஸ்டா மெடுலரி நெப்ரான், மூன்றாவது விருப்பம் குளோமருலார் நெப்ரான், நான்காவது இருக்கும் இவை அனைத்தும். அதாவது வாசா ரெக்டா என்ற அமைப்பை கொண்டிராத அல்லது எண்ணிக்கையில் மிக குறைவாக காணப்படக்கூடிய நெப்ரான் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான பதில் கார்டிகல் நெப்ரான் என்பது தான் இதற்கு சரியான பொருள். ஓகே, இந்த கார்டிகல் நெப்ரான்களில் எப்படி இருக்கும், எல்லை வளைவு மிக குட்டையாக இருக்கும், அதனுடைய மிகச்சிறிய பகுதி மட்டுமே மிடிலாவில் நீட்டிக்கொண்டிருக்கும். இந்த வகையான நெப்ரான் தான் நம்ம என்ன சொல்கிறோம், கார்டிகல் நெப்ரான் சொல்கிறோம். அப்போ மிக எண்ணிக்கையில் மிக குறைவாக கொண்டிருக்கக்கூடிய நெப்ரான் அண்டு வாசாரெக்டராவை கொண்டுராதது எதுனா கார்டிகல் நெப்ரான் தான், சரியா? அண்ட் குளோபனோ ஜெக்ஸ்டா மெடுலரி நெப்ரான் வந்து இதுக்கு ஆப்போசிட்டு, அதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். அண்ட் குளோமரோ நெப்ரான் இவை அனைத்தும் இது ரெண்டுமே பாருங்க, ஜெக்ஸ்டா மெடுலரி நெப்ரான் அப்படின்னா என்ன, சி என்லே வளைவு மிகவும் நீளமானதாகவும், அந்த நெப்ரான்களில் என்லே வளைவு வந்து ரொம்ப நீளமாகவும் மெடுலரி பகுதியின் ஆழம் வரை நீண்டும் அமைந்திருக்கும். அப்படி இருந்தால் அந்த நெப்ரான்களை நம்ம என்ன சொல்கிறோம், ஜெக்ஸ்டா மெடுலரி நெப்ரான்கள்னு சொல்கிறோம். இன்னொன்று, இப்போ நம்ம பார்த்த கார்டிகல் நெப்ரான் என்லே வளைவு மிகவும் குட்டையாக, அதே சமயம் அதனுடைய மிகச்சிறிய பகுதி மட்டுமே மெடுலாவில் நீட்டிக்கொண்டிருந்தால் அதை நம்ம என்ன சொல்கிறோம், கார்டிகல் நெப்ரான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. கேள்வி, நெப்ரான் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் தவறானது எது? இதற்கான முதல் விருப்பம் சிறுநீரக குழல் பௌமானின் கிண்ணத்திற்கு பிறகு மேலும் சுருண்டு வலைப்பினல் போன்ற அமைப்பான சேய்மை சுருள் நுண்குழலாக தொடர்கிறது. இரண்டாவது விருப்பம் சிறுநீரக குழலின் அடுத்த பகுதி கொண்டை ஊசி வடிவ எல்லை வளைவாக உருவாகிறது. மூன்றாவது விருப்பம் எல்லை வளைவு ஒரு கீழிறங்கு மற்றும் மேலிரு தூம்பை கொண்டுள்ளது. நான்காவது விருப்பம் மேலிரு தூம்பு அதிக சுருளமைப்புடைய சேய்மை சுருள் நுண்கோளாக தொடர்கிறது. சரியா, என்ன கேட்டிருக்காங்க, நெப்ரான் பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் தவறு தான் கேட்டிருக்காங்க. நாலாவது விருப்பத்தை பாருங்க, மேலேறு தூம்பு அதிக சுருளமைப்புடைய, மேலேறு தூம்பு அதிக சுருளமைப்புடைய சேய்மை சுருள் நுண்கோளாக தொடர்கிறது. இது கரெக்டு தான், அங்கிருந்து தான் சேய்மை சுருள் நுண்கோள் தொடங்கும். அண்ட் மூணாவது விருப்பம் பாருங்க, எண்ணெய் வளைவு ஒரு கீழிறங்கு மற்றும் மேலேறு தூம்பை கொண்டுள்ளது. கரெக்டு தான், எல்லை வளைவில் ஒரு மேலேறு தூம்பும் அண்டு கீழிறங்கு தூம்பும் ரெண்டுமே இருக்கும். சியும் கரெக்டு தான். அண்ட் பி பாருங்கள், சிறுநீரக குழலின் அடுத்த பகுதி கொண்டை ஊசி வடிவ எல்லை வளைவாக உருவாகிறது. ஆமாம், சிறுநீரக குழல் ஸ்டார்ட் ஆகும், அங்கிருந்து எப்படி இருக்கும், எல்லை வளைவாக தான் செல்லும். ஓகே, ஆனால் முதல் விருப்பத்தை பாருங்கள், சிறுநீரக குழல் பௌமனின் கிண்ணத்திற்கு பிறகு மேலும் சுருண்டு வலைப்பின்னல் போன்ற அமைப்பான என்ன கொடுத்துருக்காங்க, சேமை சுருள் நுண்குழல் கொடுத்துருக்காங்க. அது தவறு. எதுதான் முதல்ல என்ன தான் ஆரம்பிக்கும், அண்மை சுருள்நுண்குழல் தான் அவங்க வரணும். ஓகே, அப்போ இதில் தவறானது முதல் விருப்பம் தான் இதற்கு தவறான ஒன்று. கேள்வி, ஒவ்வொரு சிறுநீரகத்திலும் எத்தனை நெப்ரான்கள் உள்ளன? இதற்கான முதல் விருப்பம் 2 மில்லியன், இரண்டாவது விருப்பம் 1 மில்லியன், மூன்றாவது விருப்பம் 3 மில்லியன், நான்காவது விருப்பம் 55 லட்சம். சரி, இப்போ ஒவ்வொரு சிறுநீரகத்திலும் எத்தனை நெப்ரான் இருக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 1 மில்லியன் எண்ணிக்கையிலான நெப்ரான்கள் இருக்கும். இதுதான் இந்த கேள்விக்கு சரியான பதில், மற்றவை அனைத்துமே இதுக்கு வராது. சரியா, அண்டு இதுக்கு தவிர கூடுதலாக நீங்கள் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சராசரியாக ஒரு நிமிடத்தில் எவ்வளவு ரத்தம் வடிகட்டப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1100 லிருந்து 1200 மில்லி லிட்டர் ரத்தம் என்ன பண்ணுது, ஒரு நிமிஷத்தில் வடிகட்டப்படும். சரியா, இது ஒரு நிமிடத்தில் இதயத்தின் ஒவ்வொரு வெற்றிகளும் வெளியேற்றும் ரத்தத்தின் அளவில் தோராயமாக 1/5 மடங்காக இருக்கும். சரியா, இதையும் நம்ம தெரிஞ்சுக்கங்க நல்லது. ஸோ ஒரு நிமிடத்தில் இதயத்தில் ஒவ்வொரு வெற்றிகளும் வெளியேற்றக்கூடிய ரத்தத்தினுடைய அளவில் 1/5 மடங்கு இது இருக்கும். அப்போ சராசரியாக
ஒரு ஒரு நிமிடத்திற்கு 1100 முதல் 1200 மில்லிலிட்டர் ரத்தமானது வெளியேற்றப்படுகிறது. அதையே நாம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அடுத்த கேள்வி, உணர்நீச்சி சுரப்பிகள் அல்லது பச்சை சுரப்பிகளை கழிவுநீக்க அமைப்பாக பெற்றுள்ள உயிரி எது? முதல் விருப்பம் இறால்கள் கிரஸ்டேசியா, இரண்டாவது விருப்பம் வலைதிசை புழுக்கள் அன்னலிடா, மூன்றாவது விருப்பம் கரப்பான் பூச்சி ஆர்த்ரோபோடா, நான்காவது விருப்பம் இவற்றில் எதுவும் இல்லை. அதாவது உணர்நீச்சி சுரப்பிகள் அல்லது பச்சை சுரப்பிகளை கழிவுநீக்க அமைப்பாக கொடுத்துருக்காங்கப்பா. சி, கரப்பான் பூச்சியில் வந்து ஆர்த்ரோபோடா தான், அங்கே வந்து என்ன இருக்கும், மால்பிஜன் குழல்கள் தான் கழிவு நீக்க அமைப்பாக அங்கே இருக்கும். சரியா, அப்போ ஆப்ஷன் சி வராது. ஆப்ஷன் சி வரணும், ஆப்ஷன் டியும் வராது. ரைட், அதுக்கு அடுத்தது வலைதசை புழுக்கள். சரியா, வலைதசை புழுக்கள் மற்றும் தலைநாணிகள் இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா புரோட்டான் நெப்ரிடியா என்று சொல்லப்படக்கூடிய சுடர் செல்கள், வலைதசை புழுக்கள் அல்லது மற்றும் வேற என்னது தலைநாணிகள், செப்ளோகார்டேட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் என்ன இருக்கு, புரோட்டோன் எப்படியா என்று சொல்லப்படக்கூடிய சுடர் செல்கள் தான் கழிவுநீக்க அமைப்பாக இருக்கும். அப்போ பியும் வராது. எது மட்டும்தான் வரும், இறால்கள் கிரஸ்டேசியா. அப்போ இறால்கள் போன்ற கிரஸ்டேசியாக்களில் தான் பச்சை சுரப்பிகள் எப்படி இருக்கு, உணர்நீச்சி சுரப்பிகள் அல்லது பச்சை சுரப்பிகள் தான் கழிவுநீக்க உறுப்புகளாக செயல்படும். ஓகே, அதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான பதில். கேள்வி, ஆரோக்கியமான தனிநபரின் கிளாமுருலார் வடிகட்டுதல் வீதம், கிளாமுருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட், ஜிஎஃப்ஆர்னு சொல்லுவோம், ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு? கடன் முதல் இருப்போம் 125 மில்லிலிட்டர் பேர் நிமிடம், இரண்டாவது இருப்போம் 120 மில்லிலிட்டர் ஒரு நிமிடத்திற்கு, மூன்றாவது 100 மில்லிலிட்டர் ஒரு நிமிடத்திற்கு, நான்காவது 135 மில்லிலிட்டர் ஒரு நிமிடத்துக்கு. அதாவது ஆரோக்கியமான தனிநபர் இருக்காருன்னா அவருடைய வடிகட்டுதல் வீதம் ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125 மில்லிலிட்டர் ஒரு நிமிடத்திற்கு. அப்போ முதல் விருப்பம் தான் கரெக்டு, மற்ற மூன்று விருப்பங்களுமே தவறு. இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கணும், இதுவே ஒரு நாளைக்கு ஒரு ஆரோக்கியமான தனிநபருடைய ஜீவப்பார் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா 180 லிட்டர். சரியா, ஒரு ஆரோக்கியமான தனிநபருடைய கிளாமுருலார் வடிகட்டுதல் வீதம் ஒரு நாளைக்கு 180 லிட்டர் என்பதை நம்ம மனதில் வச்சுக்கணும். சரி, அப்புறம் ஒரு நாளைக்கு எவ்வளவு சிறுநீர் வெளியேற்றப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் சிறுநீரை நம்ம வெளியேற்றுறோம். ஓகே, அண்ட் எவ்வளவு மீள் உறிஞ்சப்படுகிறது, கிட்டத்தட்ட இந்த வடி திரவத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் 99% ரீனல் நுண்குழல்களால் மீள் உறிஞ்சப்படுகிறது. இதையும் நம்ம மீள் உறிஞ்சுதல்னா என்னென்னா ஒரு நாளைக்கு உருவாகும் வடி திரவத்தின் அளவுடன், ஒரு நாளைக்கு எவ்வளோ 180 லிட்டர். ஓகே, ஒரு நாளைக்கு வெளியிடப்படும் சிறுநீரை ஒப்பிட்டும் போது எவ்வளோ வெளியிடுறோம் ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர். அப்போ கிட்டத்தட்ட 99% ரீனல் நின்குழல்களால் உறிஞ்சப்படும். இதுதான் மீள் உறிஞ்சப்படுதல்னு சொல்லுவாங்க. இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகே, இது வரைக்கும் இந்த காணொலியில் நீங்கள் பார்த்தது 20 கேள்விகள் மற்றும் அதற்கான விளக்கங்களை இந்த காணொலியில் பார்த்தோம். மீண்டும் அடுத்த காணொலியில் இதே மாதிரியான ஒரு 20 கேள்வியை நம்ம பார்க்கலாம். மறக்காமல் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனூர் டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து. நன்றி, வணக்கம்.